ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த தீபாவளிக்காக நமக்கு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். முதலே நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்கல்ல மிஸ்ஸஸ் ஹரிணி ரங்கராஜன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்போமா? இன்னைக்கு கேஷ்யூ போட்டு கஸ்டர்ட் கேக். சூப்பர் ரெசிபி, நான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தீபாவளிக்கு தருவீங்க நீங்கள் அது உங்களுக்கு ஸ்பெஷல். ஓகே, கஸ்டர்ட் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 200 கிராம், முந்திரி 100 கிராம் பவுடர் பண்ணி வச்சுக்கணும். முந்திரி பருப்பை ட்ரை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். 100 கிராம் இனிப்பு இல்லாத பால்கோவா அல்லது மில்க் பவுடர். மில்க் பவுடர்னாலும் 100 கிராம், அதே அளவு எடுத்துக்கணுமா? 100 கிராம் கஸ்டர்ட் பவுடர் 5 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இது ஸ்பெசிஃபிக்காக அந்த வெனிலா ஃப்ளேவர் எடுத்தால் தான் நல்லாயிருக்குமா? வெனிலா ஃப்ளேவர் போட்டால் நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் பவுடரை கேக் பண்ணி இறக்கும்போது பாலில் கரைச்சி குத்தணும். சர்க்கரை 600 கிராம், வெண்ணெய் 100 கிராம். முதல்ல இந்த கடலை மாவை நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துக்கணும். எவ்வளோ நெய் எடுக்கணும் இதுக்கு? இதுக்கு ஒரு 100-150 கிராம் வரைக்கும் தான் செலவாகும். இப்போ சின்ன குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க, ட்ரை பண்ணுறவங்க இவ்வளோ குவான்டிட்டி போட வேணாம், கம்மியாக பண்ணால் போதும்னா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? அட்ஜஸ்ட் பண்ணால் கடலை மாவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு உத்தேசமாக நான் என் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுனால நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து 60-80 பீசஸ் வரும் ஸ்வீட்டு. ஸோ உங்களுக்கு வேணான்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யோசிப்பீங்க, கடலை மாவு 200 கிராம், சர்க்கரை 600ன்னு. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு 100 கிராம் இருக்குது, மில்க் பவுடர் இருக்குது, இல்லை பால்கோவா சேர்க்க போகிறோம் அது 100 கிராம், வெண்ணெய் 100 கிராம், முந்திரி 100 கிராம், பால்கோவா 100 கிராம், எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து 600 கிராம்ஸ் கிட்டக்க வரும். ஸோ அதுக்கு சரிக்கு சரி நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நெய்யில் வறுக்க வேண்டான்னு நினைக்கிறாக்க கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெயில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கடலை மாவை நெய்யில் வறுக்க போகிறோம். இதை செவக்க வறுத்துட்டோம். இப்போ எடுத்து அடுப்பு அணைச்சிட்டேன். இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம அதில் மிச்ச பொருள்லாம் சேர்க்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி சர்க்கரை பாகு வைக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போடுறேன். அது முழுகிற அளவுக்கு தண்ணி குத்தணும். ஒரு 2-2.5 டம்ளர் தண்ணி பிடிக்கும். அதுக்கு சர்க்கரை 2 கம்பி பதம் வரணும். பால்கோவாவை எடுத்து இதை வறுத்து வச்சுருக்க கடலை மாவில் போடணும். கொஞ்சம் உதுத்தாப்பில் போட்டுக்கணும். முந்திரி பருப்பு பவுடரை சேர்த்துருக்கேன். இதை பாருங்கோ, ரவா மாதிரி மெல்லிசாக இருக்குது. இந்த சமயத்தில் நமக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஆச்சு ஆற வச்ச பாலை கஸ்டர்ட் பவுடரில் குத்தி கலந்துக்கணும். இது பால் அளவு அதெல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் கரைக்கிற அளவுக்கு எடுத்தால் போதும். கரைக்கிற அளவுக்கு எடுத்துனா போதும். இந்த மாதிரி அளவுக்கு கரைச்சிக்கணும், ரொம்ப கட்டியாக கரைச்சிக்கூடாது. காய்ச்சி ஆற வச்ச பாலை இந்த சர்க்கரை பாகு கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கிற சமயத்தில் விட்டீங்கனாக்க ஏதாவது அழுக்கு இருந்ததுன்னா சர்க்கரையில் அதெல்லாம் ஒரு பக்கமாக வந்துடும். நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதெல்லாம் ஓரமாக அழுக்கெல்லாம் சேர்றது பாருங்கோ. அழுக்கெல்லாம் இப்படி எடுத்து தூக்கி போட்டுடணும். பாகு பதம் வரைச்சே நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை சிம்மில் போட்டு பண்ணணும். ஏன்னு கேட்டாக்க பாகு பெருசாக அடுப்பில் இருந்துன்னா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் பாகு. அப்போ நீங்கள் எடுத்து போட்டு அந்த பொருள்லாம் போட்டு கடலை மாவை போட்டு கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை நம்ம தனியாக வீட்டில் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க ஹெல்பிங் ஹேண்ட் இல்லைனாக்கா கஷ்டமாயிடும். ஸோ நம்ம அதை அடுப்பை கொஞ்சம் சிம்மில் போட்டுண்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எடுத்து போட்டுண்டு பண்ணினா கரெக்டாக செட் ஆகி வரும். நின்று விழுது இல்லை? ஆமாம், முத்து மாதிரி நின்றுட்டு விழும். அது 2 முத்து வந்து நின்று விழுற சமயத்துக்கு தான் நமக்கு இந்த கம்பி பதம் கிடைக்கும். இந்த மாதிரி கரண்டியால் வச்சு பார்க்க தெரியலன்னா நீங்கள் கை விரலில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 கம்பி பதம் வருது தெரியும். இப்போ பாருங்க 2 முத்தாட்டம் விழ ஆரம்பிச்சிருக்கு. பாகு வந்துட்டு இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுருவோம். ரூம் டெம்பரேச்சரில் வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதில் ஒரு பகுதி போட்டிருக்கேன். இப்போ நான் 100 கிராம் சொல்லியிருந்தேன், இப்போ ஒரு 25 கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன் அப்பப்போ வெண்ணெய் போடணும்னா அடி பிடிக்காமல் இருக்குது. ஏன்னா பால்கோவா சேர்க்குறோம், இல்லாட்டினா நம்ம பால் பவுடர் சேர்க்க போகிறோம். ஸோ அது அடி பிடிக்காமல் இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெண்ணெயை சேர்க்கணும். இந்த ஓரம் எல்லாம் ஒட்டாமல் ஒன்றா கேக்கு அந்த இது உருண்டையாக திரண்டு வரும். கரெக்டாக வந்துட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து நெய் தடவி வச்சுக்க தட்டில் கொஞ்சம் விட்டு பார்க்கணும். உருட்டி பர்ஜயா சாஃப்டாக இருக்கா? ஆமாம், நல்ல சாஃப்டாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் நேரம் கையில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளம்பணும்.
இப்போ நம்ம உருட்டினப்ப கையில் ஒட்டிட்டு வந்தது இல்லை, அப்போ பதமானுச்சுன்னா எப்படி தெரியும் அது? அது வந்து உருட்ட வரும், கையில் வந்து ஒட்டிக்காமல் வரும், அதுதான் கரெக்டு பதம். உருட்டாக்க தட்டிலேருந்து அப்படி ஓடாது, நகர்ந்து அப்படியே நிற்கும், செட் ஆகிடும். இப்போ கையில் ஒட்டாமல் வந்துட்டு ரெண்டு சத்தம் கேட்கறது பாருங்கோ, அதுதான் இருக்கு. ஓரத்துலலாம் பூத்துட்டு நடுவில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கோ. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை அணைச்சிடணும். அணைச்சிட்டு கரைச்சி வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இறக்கி கொத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொத்து, கலக்கிட்டு கொத்து. இப்போ வந்து நம்ம இறக்கி கொட்டிடணும், அதுக்கு மேலே அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். இது செட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விட்டால் நல்லது, ஏன்னா அப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆறிட்டு நம்ம அதை ஸ்லைஸ் போட்டுடலாம். அழகாக நீட்டாக கட் பண்ண வருது. ஆமாம், இப்போ நம்ம கஸ்டர்ட் கேக் ரெடி ஆயிடுது. நம்ம ஸ்வீட் ரெடி. இப்போ அருமையாக ரெடி ஆயிருக்கு. ஸ்வீட் நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? இது எங்கள் அம்மா மிஸ்ஸஸ் ஜெயலக்ஷ்மி ராகவாச்சாரி, அவள் தான் சொல்லி கொடுத்தா. எங்கள் அம்மா ஒரு நல்ல குக், எனக்கு நல்ல சாப்பாடு ஃப்ரம் த பிகினிங் கிடச்சதுனால எனக்கும் இன்ட்ரெஸ்ட்னால எல்லாமே கற்றுந்தேன் எங்கள் அம்மா கிட்டேருந்து. ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குங்க, வெனிலா ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கு. இது நீங்கள் கஸ்டர்ட் யூஸ் பண்ணிச்சா வெனிலா ஃப்ளேவர் போட்டோன்னா இந்த மாதிரியே டேஸ்ட் இருக்கும். அண்ட் இது வந்து ஹார்டாக இருக்காது, கேக்கு சாஃப்டாக இருக்கும். மில்க் பவுடரில் கோவா அந்த மாதிரி தானே போட்டு பண்ணுறதுனால இது நல்லாயிருக்கும், ரிச்சிங் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்க்க நல்லா இருக்கும். இப்போ பிகினராக இருந்தாங்கன்னா இந்த ரெசிபி பண்ணுறப்ப எங்கெல்லாம் வந்து தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ எப்படி கரெக்ட் பண்ணலாம் அந்த சொல்லுங்களேன். கலை பாகு கரெக்டாக பார்த்துக்கணும். கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டோம்னாக்கா இட் வில் டேக் சம் டைம், இந்த மாதிரி செட் ஆகி கட் பண்ணுறதுக்கு வராது. அப்போ நம்ம மறுபடியும் அடிஷ்னலாக சர்க்கரை சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த சர்க்கரையோட நர நரன்னு இருக்க அந்த ஃபீலிங் இருக்கும், சரியாக கரையாமல் அது மாதிரி ஆகி உனக்கு ப்ராப்ளம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக நம்ம கஸ்டர்ட் சேர்த்தோம் இல்லையா, அந்த கஸ்டர்டை பாலில் கலந்து நம்ம இது அடுப்பை அணைச்சிட்டு குத்தணும். அது ஓரளவுக்கு ஒரு செகண்ட் அந்த ஆறினதுக்கு அப்புறம் குத்துனா தான் கட்டி தட்டாமல் வரும், இல்லை அந்த கஸ்டர்ட் வந்து இந்த சூடு போகிறதுக்கும் கட்டி தட்டி உருண்டை உருண்டையாக வந்துடும், வாயில் தனியாக தெரியும், அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக ஓவரால் ஸ்ப்ரெட் ஆகிருக்காது. அண்ட் அந்த கஸ்டர்டும் நம்ம கரைச்சா அடியில் போய் தங்கிடும்ல, ஸோ அதை நல்லா கலந்துட்டு ஊற்றணும் இல்லையா? ஆமாம், இல்லை நீங்கள் கலக்கு பாலில் கலந்து வச்சா கூட, பால் அப்புறம் சூடு பாலுக்கு கூட காய்ச்சி ஆற வச்ச பாலில் நீ அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுக்கணும். அதே மாதிரி எடுத்து நீ திருப்பி குத்தர் செய்வோம், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் குத்தணும். அப்போ தான் அவனுக்கு வந்து அந்த இல்லாமல் வரும், ஓகே, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். வணக்கம், ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ. தீபாவளி.